Hey my families, ellarku or special hi, good morning and welcome to our channel. So enikku vandhu pathinga 10 days vandhu school adhaadu leave mudinjidhu innikku dhaan vandhu kuzhandhaiga ellam vandhu school ku vandhu ready a irukkaanga. Enga papa vandhu 10 days vandhu school vidradhukku munnaade vandhu avanga bag ellam thovachu vechitaanga. So nethu vandhu pathinga na assignment edutha paper ellam vandhu document maadhiri pin adichu avanga file panni vechitaanga. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என் குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால வந்து நான் வந்து வீடியோ குக்கிங் குக் பண்ணதை வந்து நான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஹாய் சொல்லுங்க தங்கம். ஸோ நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவர் வந்து ஹெவியாக இருந்தது. ஸோ டூ டைம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் மெடிசன் கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கூலாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பேகை வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால் புக்கு நோட்டெல்லாம் வந்து ஒரு பக்கம் பேக்கிங்லேயே இருந்தது. ஸோ அதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி பேக்கில். என் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவோட ஸ்கெட்ச் பென்சில்லாம் வச்சுட்டு விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் பட்டு பட்டு, இங்கே பாருங்கள் குஷி பட்டு, குஷி பட்டு, தங்க பட்டுடி இவங்க, செல்லப்பட்டுடி இவங்க அப்படின்னு சொன்னாவே அவங்க டான்ஸ் ஆடி காட்டிடுவாங்க எங்கள் தங்கம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அசைன்மெண்ட்டை ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களோட அசைன்மெண்ட்டை ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு தலைவாரி விட்டேன் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களே போய்ட்டு இது பண்ணிக்குவாங்க, ரெடி ஆகிப்பாங்க. ஸோ அவங்களோட பேக்கில் எல்லா திங்ஸும் வந்து பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணால் முடிஞ்சிடும் அப்படி தானே புரிஞ்சுவான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதனால் பாப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதானம்மா, 10 நாள் நல்லா ஜாலியாக லீவில் வீட்டில் டிவி பார்க்குறது, அசைன்மெண்ட் எழுதுறது அந்த மாதிரியே இருந்துட்டாங்களா, அதனால் பாப்பாவுக்கு என்ஜாய்மெண்ட்டெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க பாப்பா. அப்படிதானே புதுமா, எங்கே என்ஜாய் பண்ணி எங்கே என்ஜாய் பண்ணனா 10 நாளாக ஜாலியாக டிவி பார்த்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாப்பாவுக்கு வந்து தலைவாரி விட்டுட்டு விட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு பேக் பண்ணோம், பேக் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஈவினிங் வந்தால் தான் பாப்பாவுக்கு வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸ்கூல் ஃபஸ்ட் டே லீவில் அப்படின்ற மாதிரி தெரியும். குஷிமா என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்கேன், அக்கா ஸ்கூல் போகிறாங்கன்னு ஜாலியாக இருக்கேன். அப்படிதான் குஷி டான்ஸ் ஆடுவாங்க உடனே. எங்கள் பாப்பாவுக்கு என்ன சொன்னாலும் டான்ஸு. எத்தது இது லஞ்ச் பேக் எடுத்துக்கோமா, பாய். ஸோ குஷி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து சிரப் வந்து கொடுத்து தூங்க வச்சேன். மிட் நைட்டில் ஒரு டைம் கொடுத்தது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகுது, கொடுத்துட்டு பாப்பாவை வந்து தூங்க வச்சுருக்கேன். குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எழுந்தாங்க. ஸோ பாப்பாவை வந்து லைட்டாக வெந்நீர் வச்சு குளிக்க வைக்கல, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குன்றதுனால குளிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்க மாதிரி இருக்கா அதனால. ஸோ ரன்னிங் நோஸ் வேறு வர மாதிரி பாப்பாவுக்கு மூக்கெல்லாம் வேறு ஈரமாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்வெட்டர் போட்டு விட்டுருக்கேன் பாப்பாவுக்கு. பாப்பாவையும் வந்து கலப்பியாச்சு. பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரீஃபில் பண்ணி கொடுத்தேனே, பாப்பா வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ பாப்பா என் கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரி தூங்கியும் எழுந்துட்டாங்களையா, அது ரெடியும் பண்ணி ஆகிடுச்சு. சரி பாப்பா என் கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்றதுனால பாப்பாவை நான் என் கூடயே வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். அண்ட் வந்து அவங்க பாட்டி கூட சப்போஸ் இருக்காங்க போகிறாங்க அப்படின்றாங்கன்னா பாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவோம்.
உடம்பு சரியில்லை இருந்தாலும் அப்பா 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 அப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பா கிட்ட அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, மா மா சொல்லுங்க, மா. இதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா வந்து அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாரு. அப்படிதானே நம்ம கேட்கலாம். ஹாய் அப்பா சொல்லுங்க, ஹாய் அப்பா சொல்லுங்க, ஹாய் அப்பா. சரி ஓகே தம்பா, நம்ம கடை கிளம்பலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அண்ட் பாப்பாவுக்கு வந்து பாடம் போட்டு இப்போ தான் வரும். அண்ட் பாப்பா வந்து பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணது வந்து பாப்பா குடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப பசியாக இருந்தது போல இருக்குது பாப்பாவுக்கு. பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ நைட்லேருந்து ஆக்சுவலி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நைட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சிரப் கொடுத்துருந்தேன், மார்னிங் டைமும் கொடுத்துருந்தேன், ஆஃப்டர்நூனும் கொடுத்துருந்தேன். பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தாங்க மேக்ஸிமம் டேஸில் இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு வந்தாங்க, என் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி கூட போயிட்டு அப்படியே தூங்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் சாப்பிட்ட சாப்பாடு வந்து டைஜஷன் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. பாப்பா வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பெரிய பாப்பா ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்த உடனே நாங்கள் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு இப்போ தான் நாங்கள் வரோம். அண்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பாடம் போட்டுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் கடைக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ எங்களோட டேடிக்கு வந்து கால் பண்ணியிருக்கோம், அவர் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போவார். அதனால் வந்து இன்றைக்கி ஒழுங்காக வந்து எங்களால் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லேயே இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஆக்சுவலி இட்லி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரிசியும் உளுந்தும் வந்து ஊற வச்சுருந்தோம். ஆஃப்டர்நூனே வந்து ஊற வச்சுட்டு ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 8:00 ஆக போகுது. இனி வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு வந்து கஞ்சி வந்து மிக்சியில் அடித்து கொடுத்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு மெடிசன் கொடுத்துட்டு சைட் பை சைடு வந்து மாவு அரைக்கிற வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணும். இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணவும் முடியாது அண்ட் எடுக்கவும் வந்து முடியாது. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எங்கள் சேனலை பிடிச்சிருக்கு நான் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர், டட்டா, பபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.